அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு வியாபாரம் மற்றும் தொழிலில் உதவிக்காக குடும்ப பெண்களை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பலர் தங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உதவிக்கு வேலையாட்களை வைத்திருப்பார்கள் இவ்வாறு யாருக்கெல்லாம் செய்ய முடியவில்லையோ அவர்கள் சில அவசர மற்றும் அவசிய தேவைகளுக்காக வீட்டு பெண்களை உதவிக்கு அழைப்பார்கள் உணவுக்கு செல்ல வேண்டும் தொழுகைக்கு செல்ல வேண்டும் அல்லது இயற்கை தேவைகளுக்காக அவசரமாக செல்ல வேண்டும் வங்கி உள்ளிட்ட வெளி தேவைகளுக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் குடும்ப பெண்களை கடைக்கு அழைத்து பார்த்து கொள்ளுமாறு ஏற்பாடு செய்து விட்டு செல்வார்கள் இவ்வாறு செய்வது தவறு என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் இது போன்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக வரவேண்டிய சூழல் ஏற்பட்டால் முகம் முன்கை தவிர உடலின் மற்ற பாகங்களை முறையாக மறைத்திருப்பாளேயானால் அவள் தாராளமாக வியாபாரம் செய்வதோ தொழில் செய்வதோ அலுவலகங்களில் பணியாற்றுவதோ மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் ஒருபடி மேலே சென்று தெளிவாகச் சொல்லுவதாக இருந்தால் இத்தா காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறித்து சந்தைக்கு சென்று விற்பனை செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயனை தானும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் வழங்குவதற்கு நான் அனுமதி வழங்குகிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பிரபலமானது இது முஸ்லீம் எனும் ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது பல சந்தர்ப்பங்களில் இந்த ஹதீஸை நாம் அதனுடைய எண்ணோடு பதிவு செய்திருக்கிறோம் எனவே குடும்ப பெண்களை வியாபாரத்திற்கோ தொழிலுக்கோ உதவிக்காக அழைப்பது என்பது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாகத்தான் இருக்கிறது எனவே யாரும் இதை குறை கூறுவதற்கு அனுமதி இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாகிருதாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து